என் பேர் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி. நான் எம்ஜிஎம் மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடுப்பு எலும்பு முறிவு சம்மந்தப்பட்டது. இது பொதுவாக வயதானவங்களுக்கு ரொம்ப 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 காமனாக வரக்கூடியது. உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்கும் கூட இந்த மாதிரி ஒரு எலும்பு முறிவு ரொம்ப காமனாக நடந்திருக்கலாம். இதுதான் நம்ம நார்மல் ஹிப் ஜாயிண்ட்டோட போன் மாடல். இதுதான் நம்ம ஹிப் ஜாயிண்ட்டு. இங்கே தான் ஹிப்போட மூமெண்ட்ஸ் நடக்குது. இது வந்து ஒரு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பால், இது சாக்கெட். இது ரெண்டு சேரும்போது தான் அந்த ஹிப் ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாகத்தில் தான் மோஸ்ட் காமன் அதிகபட்சமான ஃப்ராக்சர்லாம் இந்த இடத்துல தான் நடக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராக்சருக்கு பேர் நெக் ஆஃப் ஃபீமர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பால் உடஞ்ச பாகத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மெட்டல் பால் வைக்கிறது தான் மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த உடஞ்ச பாகத்தோட போனை எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி ஆகும். இப்படி இருக்க வேண்டியது இந்த மாதிரி ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு மெட்டல் பாலோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெடியூஸ் பண்ணோம். இதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆப்ஷன் பேர் தான் ஹெமி ஆர்த்தோபிளாஸ்டி, அதாவது பகுதி இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் இந்த சாக்கெட் இருக்குல்ல, அந்த சாக்கெட்லேயும் தேய்மானம் இருந்தாலோ இல்லை ரொம்ப இளவயதுன்னு சொல்லும்போது 60 வயது கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் இருந்தாலும் இந்த சாக்கெட்டுக்கும் சேர்த்து மெட்டல் இம்ப்ளான்ட் வைக்கிறது ஐடியா. அந்த சினாரியோவில் இந்த மாதிரி ஒரு மெட்டல் இம்ப்ளான்ட் சாக்கெட்லேயும் இருக்கும், போன்லேயும் இந்த மாதிரி ஒரு மெட்டல் இம்ப்ளான்ட் இருக்கும். இதுக்கு பேர் டோட்டலி ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அதாவது முழு இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. பகுதி மட்டும் செஞ்சால் அது பேர் ஹெமியாத்தோபிளாஸ்டி, ரெண்டு பக்கமும் செஞ்சால் அது பேர் டோட்டலி பார்த்தோபிளாஸ்டி. இது பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாளே அவங்களால முழுசாக வெயிட் கொடுத்து நடக்க முடியும். அவங்களோட ருட்டீன், அதாவது அடிப்பட்ட முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த ஸ்டேஜுக்கு அவங்களால ஈஸியாக போக முடியும். மேக்ஸிமம் போனால் ஒரு வாக்கரோ ஒரு ஸ்டிக்கோ வச்சுக்க வேண்டிய நிர்பந்தம் தேவைப்படலாம். எலும்பில் திடத்தன்மை கம்மியாக இருக்கிறது, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்டியோபோரோசிஸை நம்ம எப்படி வராமல் பாதுகாத்துக்கிறது இல்லை வந்தால் என்ன பண்ணுங்கிறத நம்ம அடுத்து வர காணொலியில் பார்க்கலாம்.